ஹலோ, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்டைல் அண்ட் ப்ரொஜெக்டைல பேஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல்லாம் என்ன அப்படின்னா, ப்ரொஜெக்டைல் இஸ் அ பார்ட்டிகல் விச் மூவிங் அண்டர் தி கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் வேர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கிறேன். அந்த ஃபுட்பால் தான் என்ன அப்படின்னா என்னோட பார்ட்டிகல் சரிங்களா. ஸோ இந்த பார்ட்டிகலை ஒரு ஆங்கிள் தீட்டாங்கிற ஒரு ஆங்கிளில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளும் போது இட் வில் பி இன்க்ளைன்ட் வித் தீட்டா. ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட் இருக்கும், வெர்டிக்கல் காம்பனன்ட் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் காம்பனண்ட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா UX அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை UY அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஒரு பார்ட்டிக்கலை பாரபோலிக் பாத்தில் வந்து மூவ் பண்ண வச்சுது அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டைல். ஸோ அகைன் சொல்கிறேன், ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா, கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸும் வேர்டிகல் ஃபோர்ஸும் அந்த பார்ட்டிக்கலை ஒரு பாரபோலிக் பாத்தில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ட்ராவல் பண்ண வைக்கும். அந்த பார்ட்டிக்கலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டைல். இட் மே பி நோட்டட் தட் த வேர்டிக்கல் காம்பனன்ட் ஆஃப் தி மோஷன் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்டட் டு கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் அண்ட் ஹரிசாண்டல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்கு வெர்டிக்கல் காம்பனண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்கு. வெர்டிக்கல் காம்பனண்ட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா UY அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். இந்த வெர்டிகல் காமௌண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாலை மேலே ரைஸ் பண்ணுறதுக்கும் கீழே லோயர் பண்ணுறதுக்கும் என்ன அப்படின்னா இந்த காம்பௌண்ட் வந்து யூஸ் ஆகும். அதாவது கிராவிட்டியை டிபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் பாலை உதைக்கும் போது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பால் வந்து மேலே ரைஸ் ஆகும். ஸோ வெர்டிக்கல் காமௌண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாலை வந்து உயரமாக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணும். இதே டைமில் ஹரிசாண்டல் காமௌண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாலை தூரமாக கொண்டு போகிறதுக்கு, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரை பண்ணும். இந்த வெர்டிக்கல் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பால் என்ன பண்ணுது அப்படின்னா பூமியிலேருந்து எழுந்து ஒரு சர்டைன் ஹைட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் வந்து பூமியை டச் பண்ணுது. ஸோ இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் வந்து முதல்ல கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகுது அப்வர்டாக, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா கிராவிட்டிக்கு அலாங்காக ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால இந்த வேரியேஷன் இருக்கிறதுனால வெர்டிக்கல் காம்பனண்ட்டோட வேல்யூ வந்து வேரி ஆகும். ஆனால் ஹரிசாண்டல் காம்பவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா பாலை ஃப்ரண்ட்டில் உதச்சிங்க அப்படின்னா பால் ஃப்ரண்ட்டில் தான் போய் விழும். ஸோ அது எந்த பாயிண்ட்ல நீங்க ஹரிசாண்டல் காம்பனண்ட் எடுத்து பார்த்தாலும் அந்த காம்பனண்ட் கான்ஸ்டண்டா இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டைல் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிக்கல் கம்பைன்டு எஃபெக்ட் ஆஃப் வெர்டிக்கல் காம்பனண்ட் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் மேக் த பார்ட்டிக்கல் மூவ் இன் பாரபோலிக் பாத். ஒரு பாரபோலிக் பாத்ல வந்து என்ன பண்ணுவோம், மூவ் பண்ணும். இதுல வெர்டிக்கல் காம்பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் இது என்ன ஆகும் அப்படின்னா அப்வர்டா போகும், டவுன்வர்டா போகும். ஆனா ஹரிசாண்டல் காம்பவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா த்ரூ அவுட் த ப்ரொஜெக்டைல், த்ரூ அவுட் த ப்ரொஜெக்டைல் மோஷன் இட் வில் பி கான்ஸ்டன்ட் நீங்கள் எந்த பாயிண்ட்ல எடுத்து பார்த்தாலும் சரிங்களா. ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு டெர்மினாலஜியை நம்ம எப்படி வந்து ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டைம் பீரியட். ஃபர்ஸ்ட் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா வந்து எப்படி வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ரொஜெக்டைல், ப்ரொஜெக்டைல்ங்கிற பார்ட்டிக்கல். அந்த பார்ட்டிக்கலை ஆல்ஃபாங்கிற ஆங்கிளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் பண்ண வைக்கிறீங்க. அது வந்து ஒரு பாரபோலிக் பாத்த வந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிராவல் பண்ணுது. ஸோ இதில் ஆப்வியஸாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் காம்பனண்ட் இருக்கும் அண்ட் ஹரிசாண்டல் காம்பனண்ட் இருக்கும். ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்கு. ஸோ அந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்க காம்பனண்ட் காஸ் காம்பனண்ட்டு, தென் இன்னும் என்ன அப்படின்னா சைன் காம்பனண்ட். ஸோ இது வந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட். ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன அப்படின்னா யூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் ஆல்ஃபா அண்ட் UY இஸ் ஈக்குவல் டு வெர்டிகல் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா. இந்த மாதிரி ரெண்டு காம்பனண்ட் இருக்கு. வெர்டிகல் காம்பனண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்டை மேலே கொண்டு போகிறதுக்கும் கீழே கொண்டு போகிறதுக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் ஆகும். இதே ஹரிசாண்டல் காம்பனண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாலை தூரமாக ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொண்டு போகும் சரிங்களா. இதுதான் இந்த ரெண்டு காம்பவுண்டுங்கிறது. இதில் டைம் பீரியட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, லெட் மீ டேக் த கர்வ் இன்டூ டூ ஆஃப்ஸ், ரெண்டு ஆஃபாக எடுத்துக்கிறேன். எப்படி எடுத்துனா இந்த பால் வந்து மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுதுல்ல, ஹைட் மேக்ஸிமம், அது வரைக்கும் என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு பார்ட்டாகவும் அதுக்கப்புறம் உள்ளதை ஒரு பார்ட்டாகவும் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் வெர்டிக்கல் காம்பனண்ட் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா அப்வர்ட் ஆக்ட் ஆகும், அதாவது பாலை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் வெர்டிக்கல் காம்பனண்ட்டோட வேல்யூ வந்து ஜீரோ ஆகிடும், அதுக்கப்புறம் பால் கீழே இறங்க ஆரம்பிச்சிடும், அதாவது டவுன்வர்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரெண்டு ஆஃபாக பிரிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு தேவைப்படுற டைம் எவ்வளோ டைம் பீரியடில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரீச் ஆகுது அப்படின்னா T1, செகண்ட் ஹாஃபுக்கு வந்து T2. ஸோ ஆப்வியஸாக T1 T2 சேம் தான். ஸோ டோட்டல் டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா
இந்த டீன் எடுத்துக்கிட்டா டூ இன்டு டி ரெண்டு டைம் இந்த இது வரைக்கும் ஒரு டீன் வச்சுக்கலாம் தென் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் டீன் வச்சுக்கலாம். ஸோ டோட்டல் டைம் பீரியடுங்கிறது டூ டி. அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா லெட் மீ டேக் ஃப்ரம் தி ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூ இஸ் ஈக்குவல் வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி. இல்லை விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, அண்ட் ஏங்கிறது ஆக்சலரேஷன், டீங்கிறது டைம் பீரியட். ஸோ இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா கிராவிடேஷனலுக்கு அகெயின்ஸ்டா அப்வர்டா என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி, அதாவது ஏக்கு பல என்ன போடுவீங்க அப்படின்னா கிராவிட்டி போடுவீங்க. தென் கிராவிடேஷனலுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும், சரிங்களா. இப்போ இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி அப்வர்ட்ல இருந்து டவுன்வர்டா ஆகும். ஸோ இதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஜீரோ ஆயிரும், சரிங்களா. இந்த பாயிண்டை ரீச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வெலாசிட்டி வந்து ஜீரோ ஆயிரும், அதுக்கப்புறம் மறுபடியும் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கிருந்து நீங்க பால எறிகிறீங்க ஒரு வெலாசிட்டியில, அந்த வெலாசிட்டி அப்படியே குறைஞ்சிட்டே போகும். குறைஞ்சிட்டே போனதுக்கு அப்புறம் அந்த பீக் பாயிண்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி ஜீரோ ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து தரையை வந்து டச் பண்ணும், சரிங்களா. ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூ அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி வி, இதில் வந்து இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ரீச் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கர்வ் மட்டும் தான் வைக்கிறேன், சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் கர்வ் மட்டும். இதில் வந்து ரெண்டு காம்பனண்ட்டு யூ சைன் ஆல்ஃபா, இது என்ன அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபா. இதில் உள்ள வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன் அப்படின்னா பீக் பாயிண்ட்டில் வெலாசிட்டி கிடையாது. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ, இனிஷியல் வெலாசிட்டி வந்து யூ சைன் ஆல்ஃபா எடுக்கணுமா காஸ் ஆல்ஃபா எடுக்கணுமா. ஸோ நார்மலாக வெர்டிக்கல் காம்பவுண்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை மேலே தள்ளி கொண்டு போகும். ஸோ நம்ம வெர்டிக்கல் காம்பவுண்டை மட்டும் எடுத்தா போதும் டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஹைட்டு கால்குலேட் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே வெர்டிக்கல் காம்பவுண்ட் மட்டும் எடுத்தா போதும். எவ்வளோ தூரம் கிராஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஹரிசாண்டல் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஹரிசாண்டல் காம்பவுண்ட் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா தூரம் தள்ளி போகிறத குறிக்கும். இதே வெர்டிக்கல் காம்பவுண்ட் வந்து உயரமாக போகிறத பற்றி குறிக்கும். ஸோ உயரத்தை பற்றி படிக்கும்போது, நேரத்தை பற்றி படிக்கும்போது வெர்டிக்கல் காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா எவ்வளோ நேரம் காற்றுல இருக்குது அதை டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் காம்பவுண்ட் தான். வெர்டிக்கல் காம்பவுண்ட் அதிகமாக இருந்தால் அதிக நேரம் வந்து ஏரில் இருக்கும், வெர்டிக்கல் காம்பவுண்ட் கம்மியாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு பூமியை ரீச் ஆகிடும். ஸோ எவ்வளோ உயரத்துக்கு போகணுங்கிறத எது டிசைட் பண்ணுது அப்படின்னா உன்னோட வெர்டிக்கல் காம்பவுண்ட் தான் டிசைட் பண்ணுது. ஸோ வெர்டிக்கல் காம்பவுண்ட்டை நான் எடுத்திருக்கேன் இனிஷியல் வெலாசிட்டியாக ஜி டி. இதுலேருந்து இது டி என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்கிறதுனால டி ஒன் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுலேருந்து டி ஒன் எடுத்துகிட்டேன் அப்படின்னா டி ஒன் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன் யூ சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட டைம் பீரியட் ஃபார் ஒன் ஆஃப். அப்போ டூ ஆஃபுக்கு தேவை அப்படின்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு டூ டி. ஸோ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு டூ இன்ட்டு யூ இன்ட்டு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. ஸோ இதான் வந்து டைம் பீரியடுக்கான என்ன அப்படின்னா ஃபார்முலா. ஸோ உன்னோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோ, ஏன் அப்படின்னா ரீச் மேக்ஸிமம் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் வெலாசிட்டி ஜீரோ ஆயிரும். இனிஷியல் வெலாசிட்டி வெர்டிக்கல் காம்பனண்ட் எடுத்துக்கணும், ஏன்னா எவ்வளோ நேரம் காற்றுல இருக்குங்கிறது தான் டிசைட் பண்ணுறது வெர்டிக்கல் காம்பனண்ட் தான், அதனால் வெர்டிக்கல் காம்பன் எடுத்துக்கிறோம். கிராவிட்டி மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி பார்ட்டிக்கல் மூவ் ஆகுறதுனால மைனஸ் போடுறோம். அதுலேருந்து டைம் பீரியட் கேல்குலேட் பண்ணால் ஒரு ஆஃப்க்கான டைம் பீரியட் கிடச்சிரும். ஸோ டூ ஆஃப்க்கு டூ ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டூ ஆஃப்க்கான டைம் பீரியட் கிடச்சிரும். தென் செகண்ட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட், மேக்ஸிமம் ஹைட் ஹைட் மேக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஹைட் என்ன பண்ணுறது அப்படின்னா எந்த பாயிண்ட் பீக் பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள உயரம் தான் என்ன அப்படின்னா ஹைட் மேக்ஸிமம். ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி கர்வ், சரிங்களா. ஸோ இவ்வளோ இந்த தூரம், இந்த தூரம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த ஹைட் மேக்ஸிமம் தான் என்ன அப்படின்னா தேவை. வெர்டிக்கல் காம்பவுண்ட் தான் எடுத்துக்கணும், ஏன்னா ஒரு பார்ட்டிக்கல் எவ்வளோ ஹைட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா வெர்டிக்கல் காம்பவுண்ட் தான். ஸோ யூ சைன் ஆல்ஃபா வந்து எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா உயரத்தை டிசைட் பண்ணுது. நம்ம உயரம் தானே கண்டுபிடிக்க போகிறோம், அதனால வெர்டிக்கல் காம்பவுண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். தென் இதில் டிஸ்டன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஹைட் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். தென் யூ டி, யூங்கிறது என்ன அப்படின்னா சைன் ஆல்ஃபா, யூ சைன் ஆல்ஃபா டி. தென் மைனஸ் ஆஃப் ஜி T
டி ஸ்கொயர். ஏன் மைனஸ் போடுற அப்படின்னா இது அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி, மேல் நோக்கி போறதுங்கிறதுனால ஏக்கு பல ஜி போட்டுக்கிறேன், மைனஸ் போட்டுக்கிறேன், அகெயின்ஸ்ட் த கிராவிட்டினால மைனஸ். சரிங்களா, இப்போ ஆல்ரெடி நம்ம டீக்கான வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்வல் டு யு சைன் ஆல்ஃபா. டீயோட வேல்யூ என்ன அப்படின்னா யூ சைன் ஆல்ஃபா பை ஜி. ஸோ யு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி மைனஸ் ஆஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு யு ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி ஸ்கொயர். டீயோட ஸ்கொயர் போட்டுக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கே யூ ஸ்கொயர் ஆயிரும். U ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை ஜி மைனஸ் ஜி அண்ட் ஸ்கொயர் அடிப்பயிரும். ஸோ ஒன் பை டூ யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை ஜி. சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா ஒன் பை டூ இன்ட்டு யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைட் பை ஜி. இதுதான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா. அண்ட் தென் தேர்ட் என்ன டெர்மினாலஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஞ்ச், அதாவது எவ்வளோ தூரம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கொண்டு போயிருக்கு, ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, ரேஞ்சுங்கிறது என்ன பண்ண அப்படின்னா எவ்வளோ தூரம் இந்த பார்ட்டிக்கல் அதாவது ப்ரொஜெக்டைல் வந்து மூவ் ஆகியிருக்கு ஆர், அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் தள்ளிட்டு போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது என்ன அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபா. யூ காஸ் ஆல்ஃபா தான் எவ்வளோ தூரம் ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணும். U சைன் ஆல்ஃபா இதை டிசைட் பண்ணும். U சைன் ஆல்ஃபா எவ்வளோ உயரத்துக்கு அந்த பார்ட்டிக்கலை கொண்டு போகணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ U காஸ் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் காம்போனன்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா த்ரூ அவுட் த ஆப்ரேஷன் த ஹரிசாண்டல் காம்போனன்ட் இஸ் கான்ஸ்டன்ட். நீங்கள் எந்த பாயிண்ட்டில் ஹரிசாண்டல் காம்போனன்ட் எடுத்துக்கிட்டாலும் அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஹரிசாண்டல் காம்போனன்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஆனால் வெர்டிகல் காம்போனண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்வெல்ல போகும், அதாவது அதிகமாக இருக்கும், அதிகமானது அப்படியே குறைஞ்சிட்டே போய் ஜீரோ ரீச் பண்ணிடும், அதுக்கப்புறம் டவுன்வெல்ல போக ஆரம்பிச்சிடும். ஸோ யூ சைன் ஆல்ஃபாங்கிறது நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஆனால் யூ சைன் ஆல்ஃபா என்ன அப்படின்னா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போகாமல் டைரக்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது எப்போ எடுக்கலாம் அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கு மட்டும் எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இல்லாமல் வெலாசிட்டி வேரி ஆகுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை சால்வ் பண்ணலாம். சரிங்களா, இதில் ஆக்சலரேஷன் ஜீரோங்கிறது தான் டைரெக்டாக எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி என்ன அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபா, யூ காஸ் ஆல்ஃபா தான் தூரம் தள்ளிட்டு போகும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அப்படின்னா ரேஞ்ச், அதுதான் வந்து டிஸ்டன்ஸ். டைம் பீரியட் என்ன அப்படின்னா டோட்டல் டைம் பீரியட். ஸோ யூ காஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை டோட்டல் டைம் பீரியட் என்ன பார்த்தோம் அப்படின்னா டூ யூ சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஜி. ஸோ டூ யூ சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஜி. சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போச்சு அப்படின்னா டூ யூ ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா டிவைட் பை ஜி. ஸோ இதனா டூ இருக்கு, சைன் ஆல்ஃபா இருக்கு, காஸ் ஆல்ஃபா இருக்கு. இதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்றேன் அப்படின்னா யூ ஸ்கொயர் சைன் டூ ஆல்ஃபா அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அதாவது சைன் டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு டூ சைன் தீட்டா காஸ் தீட்டா தானே, அந்த ஃபார்ம்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு சைன் டூ ஆல்ஃபா டிவைட் பை ஜி. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மூணு மேஜர் டெர்மினாலஜிஸும் ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெர்மினாலஜிஸை ஃபார்முலேட் பண்ணுறது மூலமாக இதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஜெக்டைல ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துதான் வச்சுக்கலாம். இந்த பாயிண்டோட கோஆர்டினேட் என்ன அப்படின்னா எக்ஸ் கமா ஒய், அது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், வெர்டிகல் டிஸ்டன்ஸ் வந்து ஒய். ஸோ இந்த ஏதாவது ஒரு பாயிண்டோட கோஆர்டினேட் எப்படி ஃபைன் பண்ணுறது, இதுவும் வந்து அதிகமான கேட் எக்ஸாம்ஸில் இந்த ஃபார்முலாஸ் இருக்கும், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சம்மர் இருக்கும். ஸோ இந்த சம்மர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பீங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பீங்கிற பாயிண்ட் என்ன எக்ஸ் கமா ஒய், எக்ஸுங்கிறது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸு, ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ். இதை நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுற அப்படின்னா எக்ஸை ஃபைன் பண்ணுறேன். எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை எது டிசைட் பண்ணும் அப்படின்னா யூ எக்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணும். அதாவது ஹரிசாண்டல் காம்பனண்ட் தான் உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டைல் வந்து எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது என்ன பண்ணும் டிசைட் பண்ணும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன சொன்ன அப்படின்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரிங்களா,
டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸுங்கிறது எனக்கு டிஸ்டன்ஸ், எக்ஸ் தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கணும். ஸோ எக்ஸ் டைம் பீரியடுங்கிறது டி, அண்ட் வெலாசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபா, யூ காஸ் ஆல்ஃபா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்வல் டு டி இன்ட்டு யூ காஸ் ஆல்ஃபா, சரிங்களா? இதான் வந்து அந்த எக்ஸ் காம்பனண்ட்டுக்கான வேல்யூ. இதே ஒய் காம்பனண்ட் பார்க்க போகிறேன். ஒய்னா என்ன அப்படின்னா ஹைட்டு, ஹைட் என்னது அப்படின்னா உயரம், எவ்வளோ தூரம் உயரம் போயிருக்கணும். இது என்ன அப்படின்னா இது நார்மலாக ஹச்சுங்கிறது நம்ம வெர்டிக்கல் காம்பவுண்டுங்கிறது வேரியிங் வெலாசிட்டி, அதாவது கூட்டிகிட்டே போவோம் அதுக்கப்புறம் குறைஞ்சிட்டே போவோம். ஸோ இதனால நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம், எஸ் இஸ் ஈக்வல் டு யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர், டிஸ்டன் மோஷன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனு. மைனஸ் ஏன் போடுறேன் அப்படின்னா அப்வர்டாக போகுது, அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி அப்படிங்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். ஏக்கு பதில் என்ன பண்ணியிருக்கேன், கிராவிட்டி ஜி வேல்யூ போட்டுக்கிறேன். ஸோ ஹைட்டுங்கிறது எனக்கு ஒய், யூங்கிறது யூ சைன் ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் ஒன் பை டூ ஜிடி ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒய்க்கான ஃபார்முலா. உங்களுக்கு டைம் பீரியட் தெரிஞ்சது, யூ வேல்யூ இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா எந்த ஒரு பார்ட்டிகுலோட எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் டெர்மினாலஜிஸ் வி யூஸ் டு சால்வ் தி ப்ராப்ளம், அண்ட் த ஃபார்முலாஸ் ஆர் டைரக்ட்லி இட் கேன் பி ஆஸ்க் இன் தி கவர்மெண்ட் எக்ஸாம். டைரெக்டாக ஃபார்முலாவே கேட்கலாம், இதை வச்சு ப்ராப்ளமும் கேட்கலாம். ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏ ப்ரொஜெக்டைல் fired from the edge of 150 meter high cliff with the initial velocity of 180 meter per second. அதாவது ஒரு சின்ன கிளிஃப் இருக்கு உங்களுக்கு, இந்த கிளிஃபோட ஹைட் என்ன அப்படின்னா 150 மீட்டர், சரிங்களா? இந்த கிளிஃப்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்ட் எல்லாம் எறிகிறாங்க. அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி யூ இஸ் ஈக்குவல் டு 180 மீட்டர் பெர் செகண்ட். இந்த வெலாசிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எறிகிறாங்க. என்ன ஆங்கிளில் எறிகிறாங்க அப்படின்னா 30 டிகிரி ஆங்கிளில் எறிகிறாங்க. அப்படி எரிஞ்சாங்க அப்படின்னா த கிரேட்டஸ்ட் எலவேஷன் அபவ் த கிரவுண்ட் ரீச்ட் பை த ப்ரொஜெக்டைல், அதாவது மேக்ஸிமம் ஹைட் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரவுண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், இந்த கிளிஃப்ங்கிறது 150 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, 30 டிகிரி ஆங்கிளில் 180 மீட்டர் பெர் செகண்ட் வெலாசிட்டியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எறிகிறாங்க, சரிங்களா? எரியும் போது என்ன பண்ண அப்படின்னா அந்த ப்ரொஜெக்டர் அப்படியே ட்ராவல் ஆகுது. இதான் வந்து அதோட மேக்ஸிமம் ஹைட், ஹைட் மேக்ஸ். தென் அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே தாண்டி போய் ரொம்ப தூரம் தள்ளி போய் உன்னோட தரையில் போய் விழுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரவுண்டிலிருந்து எவ்வளோ உயரம் மேக்ஸிமம்க்கு ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கிரவுண்டிலிருந்து உனக்கு இந்த கிளிஃபோட ஹைட் என்ன அப்படின்னா 150. ஸோ 150 ப்ளஸ் ஹச் மேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட் எலவேஷன், அது என்ன அப்படின்னா எஸ் இஸ் ஈக்வல் டு ஹைட் மேக்ஸு ப்ளஸ் ஆல்ரெடி ஒரு 150 மீட்டர் ஹைட்டில் இருக்கு, 150 அது கேட்டிருக்காங்க. தென் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி கன் டு தி பாயிண்ட் வேர் தி ப்ரொஜெக்டைல் ஸ்ட்ரைக்ஸ் த கிரவுண்ட், அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஞ்சு கேட்டிருக்காங்க. ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எங்கேருந்து ஃபயர் பண்ணுறாங்களோ அதுலேருந்து கிரவுண்டில் போய் டச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, அதோட ரேஞ்சு கேட்டிருக்காங்க. இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது ஹைட்டு, ஹைட் கேட்டிருக்காங்க. ஹைட்டை வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இது எதுல இருந்து அப்படின்னா கிரவுண்டில் இருந்து மேக்ஸிமம் பாயிண்ட் பீக் வரைக்கும், அதுதான் என்ன அப்படின்னா எஸ், சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஹச் மேக்ஸுக்கான ஃபார்முலா தெரியும். ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருக்கோம், யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g. நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா இந்த இதில் ஹச் மேக்ஸுக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் த ப்ராப்ளம் யூ ஹவ் டு டெரைவ் இட் அகைன், இல்லை டைரெக்டாக மெமரைஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி யூஸ் அ ஃபார்முலா. இது வந்து ஹச் மேக்ஸ்க்கான ஃபார்முலா, இதை அப்படியே சால்வ் பண்ணலாம். ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்வல் டு யூ ஸ்கொயர் என்ன கேட்டினா 180 ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா வந்து 30, ஸோ சைன் 30 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஜி வேல்யூ கிராவிட்டி வேல்யூ 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 413.3 meter. இதான் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ. பட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. கிரவுண்ட்ல இருந்து அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 150 மீட்டர் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹச் மேக்ஸ் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு 150 மீட்டர் பிளஸ் ஹச் மேக்ஸ். ஸோ 150 பிளஸ் 413.3 is equal to 563.3 meter.
ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா கிரவுண்ட்ல இருந்து அந்த ப்ரொஜெக்டைல் ரீச் பண்ண மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ 563.3 மீட்டர். அண்ட் தென் செகண்ட் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு டைரக்ட் ரேஞ்ச் ஃபார்முலா ஒன்றுக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் சைன் 2α டிவைட் பை ஜி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபார்முலா படித்தோம். இந்த ஃபார்முலாவை டைரக்டாக யூஸ் பண்ண முடியாது, கெனாட் யூஸ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டைல் வந்து அந்த ரேஞ்ச் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் கிடைக்கும். இதுதான் வந்து நார்மல் ரேஞ்சுக்கான ஃபார்முலா. அதாவது உங்கள் ஹரிசாண்டல் மட்டம், நீங்கள் எந்த மட்டத்துலேருந்து ப்ரொஜெக்டைல எறிகிறீங்களோ அந்த மட்டம் வரைக்கும் உள்ள ரேஞ்ச் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ எந்த சம்முக்கு அதையும் தாண்டி என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொஜெக்டைல் ட்ராவல் ஆகி போய் கிரவுண்டில் போய் ரீச் ஆகுது. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த டைரக்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணும், அகைன் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணணும். ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த காவையை வந்து நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரேஞ்சு கண்டுபிடிச்சிக்கிறேன். இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி உள்ளதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுக்கு டைம் பீரியட் என்ன ஆகுது, செகண்டுக்கு டைம் பீரியட் என்ன ஆகுது, இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. T1 ≠ T2. ஏன் அப்படின்னா T1 மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுற வரைக்கும், T2 மறுபடியும் இன்னும் 150 மீட்டர் டவுனாக ட்ராவல் ஆகி கிரவுண்டில் ரீச் பண்ணுற வரைக்கும். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எப்படி வந்து நான் ரேஞ்ச் எடுக்கிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு T1 என்ன அப்படின்னா உங்களோட நார்மல் ப்ரொஜெக்டைல் இது வரைக்கும் உள்ளது தான், சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டோட்டல் டைம் கண்டுபிடிக்க போகிறேன். டோட்டல் டைம்னா என்ன அப்படின்னா T1 + T2, அதாவது T1 மேக்ஸிமம் பீக்கை ரீச் பண்ணுற வரைக்கும் உள்ள டைம், ரீச் பண்ணுறதுக்கான டைம் தான் என்ன அப்படின்னா T1. T2 என்ன அப்படின்னா கிரவுண்டை ரீச் பண்ண வரைக்கும் உள்ள டைம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து நான் ரேஞ்ச் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ரேஞ்சுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். மொதல் ஹாஃப்ங்கிறது ஓங்குற பாயிண்டில் ஆரம்பிக்குது, நேராக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பீக் பாயிண்ட்டை போய் ரீச் பண்ணுது. வெர்டிக்கல் காம்போனெண்ட் என்ன அப்படின்னா U sin α. ஹரிசாண்டல் காம்போனெண்ட் என்ன அப்படின்னா U cos α. ஆங்கிள் என்ன அப்படின்னா α = 30°. டைம் டிராவல் T1. ஸோ இதுக்கு நான் டைம் ட்ராவலுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுங்க நார்மல் ப்ரொஜெக்டைல் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மல் ப்ரொஜெக்டைல், செகண்ட் ஹாஃப் தான் நார்மல் ப்ரொஜெக்டைல் கிடையாது, சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரக்ட் ஃபார்ம் நான் யூஸ் பண்ணுறேன். T = U sin α / G. U என்ன அப்படின்னா 180 m/s (sin 30°) / G வந்து என்ன அப்படின்னா 9.81, தட் இஸ் ஈக்குவல் டு 9.2 seconds, சரிங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்கிறது ப்ரொஜெக்டைலோட நார்மல் ப்ரொஜெக்டைல், செகண்ட் ஆஃப் தான் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு நான் நார்மல் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஹாஃப்க்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா T2 கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மல் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் என்னோட செகண்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு 150 இருக்குது, அதுக்கப்புறம் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னா 413 இருக்குது, அதாவது 563.3 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணும், கிரவுண்டுக்கு ரீச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா T2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்டு ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறேன். S = UT - ½GT². ஏன் மைனஸ் போடுறோம் அப்படின்னா, சாரி இது ப்ளஸ் வரும், ஏன் ப்ளஸ் போடுறோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ங்கிறது கிராவிட்டி அலாங் த கிராவிட்டி ஆக்ட் ஆகும், அதனால ஃபார்முலா என்ன போடுறோம், ப்ளஸ் போடுறோம். இதே அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா S = UT - ½GT² போடுவோம். இது என்ன, இது எதுக்கு அப்படின்னா அகெயின்ஸ்ட் கிராவிட்டி, சரிங்களா. இதே அலாங் த கிராவிட்டி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபார்முலால ப்ளஸ் போடணும். ஸோ எஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஹைட் வேல்யூ, 563.3 meters = UT + ½GT². Tங்கிறது T2, சரிங்களா. யூங்கிறது ஹைட்டை பொறுத்த வரைக்கும் U sin α. ஸோ U sin α T2 + ½ × gravity வந்து எவ்வளோ அப்படின்னா 9.81 T2² = 563.3 meters. ஆல்ஃபாவும் யூவும் வேல்யூ தெரியும். யூ என்ன அப்படின்னா U = 180 m/s, ஆல்ஃபா என்ன அப்படின்னா 30°. சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு T2 கிடச்சிரும். T2 எவ்வளோ கிடைக்குதுன்னா இதில் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் T2 வேல்யூ 10.78 செகண்ட்.
இதான் வந்து டி டூ வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஸோ இதில் இப்போ டி ஒன் வேல்யூ டி டூ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. டி ஒன் எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா 9.2 seconds கிடைச்சிது. தென் டி டூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 10.7 seconds கிடைச்சிருக்கு. ஸோ டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு டி ஒன் பிளஸ் டி டூ இஸ் ஈக்குவல் டு 19.9 seconds. ஸோ இப்போ டைம் பீரியட் கண்டுபிடிச்சாச்சு. டைம் பீரியட்லேருந்து ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரேஞ்சை வந்து எதை காஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூ காஸ் ஆல்ஃபா, அதாவது ஹரிசாண்டல் காம்போனண்ட் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேஞ்சை வந்து டிசைட் பண்ணும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் காம்போனண்ட் எப்போவுமே என்னது யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா ஃபார்முலா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு பை டைம். டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ரேஞ்ச். டைம் என்ன அப்படின்னா நமக்கு 19.9 seconds இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி. ஹரிசாண்டல் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன அப்படின்னா யூ சைன் யூ காஸ் ஆல்ஃபா 180 cos 30 degrees. சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு ரேஞ்ச் கிடைச்சிரும். ரேஞ்ச் எவ்வளோ வருது அப்படின்னா 3102 meters, அதாவது 3.102 kilometers. ஸோ இதுதான், திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி அன்னோன் டெர்மினாலஜிஸ் பை யூசிங் தி ப்ரொஜெக்டைல் ஃபார்முலாஸ். ப்ரொஜெக்டைல் ஃபார்முலாஸ் ஆனால் டைம் பீரியடுக்கான ஃபார்முலா, மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா, ரேஞ்சுக்கான ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிற ப்ரொஜெக்டைலுக்கு நம்ம அன்னோன் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபைண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.